வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு காணி நிலம் காணி நிலம் என்பது பாரதியாரோட கனவு இல்லம் அதாவது பாரதியார் தன்னோட கற்பனையில ஒரு வீடு எப்படி இருக்கணுங்கிறத சொல்ற கதை காணி நிலம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று கிணறு என்பதை குறிக்கும் சொல் விடை கேணி இரண்டு சித்தம் என்பதன் பொருள் சித்தம்னா உள்ளம் மூன்று மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் விடை ஆ அடுக்குகள் மாடிகையின் அடுக்குகள் நான்கு நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் இ ஐந்து நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் விடை ஆ நிலத்தின் கூட்டல் இடையே ஆறு முத்துக்கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர் ஈ ஏழு நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை ஈ நிலா ஒளி பொறுத்துக ஒன்று போல முத்து போல எதிர்க்கு நிலா ஒளி இருக்கு இரண்டு தூய நிறத்தில் மாடங்கள் மூன்று சித்தம் மகிழ்ந்திட தென்றல் நயமறிக ஒன்று காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது மோனை எழுத்துக்கள் அந்த பாடலில் எந்த எழுத்துலாம் முதல் எழுத்து எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அந்த வார்த்தையெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க காணி கட்டி கத்தும் காதில் கேணி கீற்று பத்து பக்கத்திலே முத்துச்சுடர் முன்பு இரண்டு காணி காணிநிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதிகைச் சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது எதிகைச் சொற்கள் தென்றல் முன்பு இன் இன் முத்து கத்து சித்தம் பத்து காணி தேனி தூணில் குருவினா ஒன்று காணி நில பாடலில் பாரதியார் வேண்டுவன யாவை பாரதியார் விரும்பும் மாளிகை அழகான தூண்களையும் தூய்மையான நிறமுடைய மாடங்களையும் கொண்டிருக்க வேண்டும் அங்கே நல்ல நீருடைய கிணறு இருக்க வேண்டும் அதன் அருகில் இளநீரையும் கீற்றுகளையும் தரும் பத்து பனிரெண்டு தென்னை மரங்கள் இருக்க வேண்டும் என்று பாரதியார் விரும்புகிறார் இரண்டு பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக இயற்கையின் மீது அதிக விருப்பம் கொண்ட பாரதியார் தன்னுடைய மாளிகையின் அருகில் கிணற்றையும் அதன் அருகில் இளந்தென்றல் விழக்கூடிய பத்து பன்னிரண்டு தென்னை மரங்களையும் வளர்க்க வேண்டும் எனவும் போல நிலவொளி வீச வேண்டும் எனவும் குயில்களின் குரலோசைகளை கேட்க வேண்டும் எனவும் பாரதியார் பெரிதும் விரும்புகிறார் சிந்தனை வினா ஒன்று பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கின்றார் நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் என எழு எழுதுக எங்கள் வீட்டில் கொய்யாமரம் மாமரம் வாழை மரம் வேப்பமரம் வேப்ப மரம் தேக்கு மரம் பூவரசு மரங்கள் வளர்ப்பேன் மேலும் நிறைய ரோஜா மல்லி போன்ற பூச்செடிகளை வளர்ப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்